வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் மீதமாக இருக்கிற சப்பாத்தியை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி வந்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மூணு சப்பாத்தி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நைட் செஞ்ச சப்பாத்தி தான். இது வந்து எப்படி நம்ம கொத்து சப்பாத்தி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 2 பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 பச்சை மிளகாய் வந்து கீறி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 பெரிய சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து தக்காளி வந்து வேகட்டும். இப்போ இதில் மசாலா ஐட்டம்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு வந்து நீங்கள் தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு சப்பாத்திலே வந்து உப்பு போட்டு தான் அதில் மாவு பசிஞ்சிருப்போம். இந்த வெங்காய தக்காளிக்கு மட்டும் நீங்கள் உப்பு வந்து ஆட் பண்ணால் போதும். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். பாருங்க எண்ணெய் வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வருது. இப்போது இந்த மசாலாலாம் வந்து ஒரு சைடை வந்து இது மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ இதில் நான் இன்றைக்கி 3 முட்டை வந்து எடுத்துருக்கேன், உடச்சி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த சைடு வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம முட்டை வந்து டைரெக்டாக வந்து அந்த தக்காளி அந்த வெங்காய தக்காளி கூட ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா சரியாக வேகலைன்னா உங்களுக்கு முட்டை ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் அதுலேயே வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு முட்டையோட சைஸ் சின்னதாக இருக்கும். இதுவே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் கிடைக்கும். இது லைட்டாக அந்த மஞ்சள் கருவை எல்லாத்தையும் உடச்சி விட்டுருங்க. பாருங்கள் முட்டை வந்து இது மாதிரி சைஸில் இது மாதிரி கிளறி விட்டுனதுக்கப்புறமா இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து அந்த சப்பாத்தியை வந்து இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஃபைனலாக வந்து இது கூட கொஞ்சமாக வந்து நான் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய எக் கொத்து சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எக்கும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு நல்லா வந்து ப்ரோட்டீன் வந்து கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.